ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் இல்லை கிரில் சிக்கன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நிறைய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மண் சட்டி வேணும். அதுக்கு வந்து ரொட்டி கிரில்லு, ரொட்டி சுடுற கிரில்லு அது இருந்தால் பரவாயில்ல. நான் நேற்று போய் தேடி பார்த்தேன், கடையில் கிடைக்கல. அப்போ வெளியே போயிருக்கேன் நீ? ஆமாம், அதனால இது நானே வீட்டில் கிடந்த கட்டுக்கம் பழைய கட்டுக்கம்பியை வச்சு நானே செஞ்சது. இது ஒரு கிலோ சிக்கன் வாங்கி அதை வந்து மஞ்சள் தூள், உப்பு, லெமன் சாறு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ண விட்டுருக்கேன். நல்லா அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். இப்போ தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூள் முடிஞ்சவொடனே கரம் மசாலா, கரம் மசாலா தூள், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் அது ஒரு ஒரு ஸ்பூனு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தயிரை தனியாக வாங்கி அதை வடிகட்டி வெறும் தயிரை மட்டும் எடுத்துருக்கோம், தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு விட்டோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஈரகத்தூள் பத்தியா? நீ போடலை, நான் மறந்துட்டேன்டா. ஈரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடையில எங்கேயும் வைக்காதனால வீட்டிலேயே செஞ்சிட்டோம். கடைசியில கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது வேணாண்டா ஸ்பூனு, நான் கையிலே பண்ணிக்கிறேன். இந்த பதத்துக்கு வந்தோடனே இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு இந்த பதம் கரெக்டான பதம். இப்போ இதை எடுத்து நம்ம சிக்கன்லாம் அப்ளை பண்ண போகிறோம். எல்லா மசாலையும் அப்ளை பண்ணிட்டோம். இல்லைடா, நான் சொல்லணும்டா. இப்போ மசாலா அப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம், மேக்ஸிமம் நாலு மணி நேரம் ஊறணும். உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா ரெண்டு மணி நேரம், குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊறே ஆகணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிரில் பண்ணி சாப்பிடலாம். 3 hours later. மூணு மணி நேரம் சிக்கனை ஊற வச்சுட்டோம். அது நல்லா ஊறி மேரினேட் ஆகி செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த சட்டியில் கறியை போட்டு அதை பச வச்சு நெருப்பு முட்டி அதை சுட போகிறோம். கறி எப்படி இருக்கும் பாருங்க. இப்போதான் நல்லா ஜூஸியாக இந்த கம்பியில் கறி ஒட்டாமல் இருக்கு. அதில் கொஞ்சம் பட்டை தலைக்கணும். மேலே வெயிலாக இருந்ததுனால கீழே தூக்கிட்டு வந்துட்டோம். கீழே சட்டியோட எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி வந்துட்டோம். இப்போ கீழே உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய மசால் தூணே தூக்கி சிக்கனோட நெஞ்சுக்கறி கடைசி பீஸ், இதுதான் எனக்கான பீஸ். தலையில என்னடா?
கிரில் சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பசங்க. நானும் சாப்பிட்டு நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆஹா, அரேபியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் அப்படியே டேஸ்ட் மாறாம இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மிளகாத்தூள் டேஸ்ட், வாய் அடைச்சு போயிட்டேன் டேஸ்ட்ல. நீ உண்மையில நல்லா இருக்கு. வாயில எதுவுமே வரல. ஓவர் ஆக்டிங் பண்ணாரா? ஆமா ஆமா. சும்மா சொல்லக்கூடாது முரளி, சும்மா வேற லெவல்ல பண்ணியிருக்கான். இந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட்டு, அது என்னது, அரப் ஸ்பைஸ், அங்கே சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. உண்மையிலே வேறு லெவல் சிக்கன் பண்ணி தான் வீட்லேயே உட்காந்து. இது மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பண்ணி போடுறோம். எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.